எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற ரூட் வேர்டு வந்து டெர்மா. டெர்மான்றது வந்து ஸ்கின்னை குறிக்குது. ஸோ இந்த சிங்கிள் ரூட் வேர்டை வச்சுட்டு இன்றைக்கி நம்ம எவ்வளோ முக்கியமான வார்த்தைகளை கற்றுக்க முடியுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு வந்து டெர்மட்டாலஜிஸ்ட். டெர்மட்டாலஜி பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னா ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், தோல் நோய் மருத்துவர். டெர்மானா ஸ்கின்னு, லோகோஸ்னா ஸ்டடி ஆஃப். ஸோ ஐஎஸ்டின்னு சஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால இட் இஸ் அ நவுன், ஒரு பர்சனை குறிக்குது. ஸோ ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் எந்த மாதிரி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம்? விசிட் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட் இயர்லி ஃபார் அ ஃபுல் பாடி ஸ்கின் செக். உங்களுக்கு ஏதாவது அலர்ஜிஸ், தோலில் இன்ஃப்ளமேஷன் ஏதாவது இருக்குன்னா செக் பண்ணிக்கலாம். அடுத்த வேர்டு வந்து எபிடெர்மிஸ். எப்பினா ஓவர், மேலே, மேல் தோல். டெர்மானா தோல், ஸோ மேல் தோலை குறிக்குது எபிடெர்மிஸ். ஸோ நமக்கு மேலே இருக்கிற ஃபஸ்ட் மோஸ்ட் லேயரே பார்த்திங்கன்னா அதை வந்து எபிடெர்மிஸ் அப்படி தான் சொல்லுவோம். அதான் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர். மூணு லேயர் இருக்குது நம்ம ஸ்கின்னில். அதில் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து எபிடெர்மிஸ் அண்ட் இன்னர் லேயர்ஸ் வந்து எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கிறது தான் வந்து ஆக்சுவல் டெர்மிஸ். டெர்மிஸ்னா ஸ்கின், அதில் தான் அந்த ஆக்சுவல் பிளட் வெசல்ஸு, அந்த ஸ்வெட் கிளான்ஸு அதெல்லாம் இருக்குது டெர்மிஸ்ன்றது. அதுக்கு கீழே ஹைப்போடெர்மிஸ். ஹைப்போனா அண்டர், ஹைப்போதைராய்டிசம், ஹைப்போகிளைசீமியா இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஹைப்போனா கம்மியாக, லோ. ஹைப்போகிளைசீமியானா லோ பிளட் சுகர். ஓகே, ஸோ டெர்மிஸ்ன்றது வந்து அதுதான் வந்து ஆக்சுவல் ஸ்கின்னு. ஸோ த்ரீ லேயர்ஸ் இருக்குது. அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து எபிடெர்மிஸ், அதுக்கு கீழே டெர்மிஸ், அதுக்கும் கீழே ஹைப்போடெர்மிஸ். அதே ஆர்டரில் நான் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக. ஸோ ஹைப்போடெர்மிஸ்ன்றது வந்து தோலுக்கு அடியில் அந்த ஃபேட்டி ஏரியா, அதான் வந்து ஹைப்போடெர்மிஸ். ஸோ ஹைப்போடெர்மிக் அதை வந்து எந்த மாதிரி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அ நீடில் யூஸ் டு அட்மினிஸ்டர் அ ட்ரக் அண்டர் யுவர் ஸ்கின் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஹைப்போடெர்மிக் நீடில். ஸோ ஒரு நீடில்ஸ்லேயே நிறையா வகை இருக்குது. இன்ஜெக்ஷன் போடுறோம் இல்லையா, சிரஞ்ச், அதில் போடுற நீடில்லே வந்து நிறையா வகை இருக்குது. அண்ட் வே ஆஃப் கிவிங் த இன்ஜெக்ஷன் ஆல்சோ வேரிஸ். அதில் ஒரு வகையான நீடில் வந்து ஹைப்போடெர்மிக் நீடில். அது எங்கே போடுவாங்கன்னா அந்த பாட்டம் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஸ்கின், அதான் அந்த ஹைப்போடெர்மிஸ், அந்த லேயரில் ஊசி போடுவாங்க. ஸோ அந்த ஊசி வந்து இந்த மாதிரி இருக்கும், ஷார்ப்பாக. ஸோ நான் சொன்ன மாதிரி நிறையா இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. சப்க்யூட்டேனியஸ் இன்ஜெக்ஷன்ஸ். சப்க்யூட்டேனியஸ் இன்ஜெக்ஷன்றது வந்து இந்த ஹைப்போடெர்மிக் அந்த லேயரில் போடுற இன்ஜெக்ஷன் தான். ஃபேட் லேயர் அண்டர்நீத் த ஸ்கின், டெர்மிஸ்க்கு கீழே. இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் அப்படின்னா டைரெக்டாக ஸ்கின்னையும் தாண்டி மசில்லே, அந்த உங்கள் சதையிலே போடுற இன்ஜெக்ஷன், அதுதான் இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன். இன்ட்ரா டெர்மல் இன்ஜெக்ஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா டெர்மிஸ் அந்த லேயரில் போடுற, எபிடெர்மிஸ்க்கு கீழே டெர்மிஸ் இருக்குது அந்த லேயரில் போடுறது இன்ட்ராடெர்மல் இன்ஜெக்ஷன். ஓகே, இது இஸ் பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் அவர் செஷன், சும்மா உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன். ஸோ ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா த்ரீ லேயர்ஸ் இருக்குது. நம்ம பார்த்தது அவுட்டர் மோஸ்ட் லேயர் எபிடெர்மிஸ் அண்ட் அதுக்கு கீழே தான் ஆக்சுவல் ஸ்கின்னே இருக்குது. அதுதான் நம்ம ஸ்கின்னுன்னு நம்ம எல்லோரும் சொல்லிகிட்ருக்கோம். பட் மேபி நம்ம இதை ரெஃபர் பண்ணுறோன்னு நினைக்கிறேன், அவுட்டர் மோஸ்ட் லேயரை. ஸோ அது வந்து எபிடெர்மிஸ், அதுக்கு கீழே இருக்கிறது தான் டெர்மிஸ் அண்டு அதுக்கும் கீழே இருக்கிறது தான் வந்து ஹைப்போடெர்மிஸ், அந்த ஃபேட்டி ஏரியா. ஸோ அந்த சப்க்யூட்டேனியஸ் இன்ஜெக்ஷன் வந்து இங்கே போடுவாங்க, இந்த இடத்துல போடுவாங்க. அண்டு இன்ட்ராடெர்மல் இன்ஜெக்ஷன் வந்து இந்த இடத்துல போடுவாங்க. அண்ட் இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் வந்து இது எல்லாத்துக்கும் கீழே, அதுக்கு கீழே தானே மசில்ஸு நம்ம சதைகள்லாம் இருக்குது, அந்த இடத்துல போடுறது தான் இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன். ஸோ டிகிரிஸ் ஆஃப் பேர்ன், அதாவது தீக்காயங்களுமே வந்து இந்த எந்த லேயர் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வச்சு தான் வந்து தீக்காயத்தோட டிகிரியை சொல்லுவாங்க டாக்டர்ஸ் நம்மக்கிட்ட. ஸோ ஃபஸ்ட் டிகிரி பேர்ன் அப்படின்னா ப்ராபப்ளி இந்த லேயர் பேர்ன் ஆகிருக்கலாம். செகண்ட் டிகிரி பேர்ன்னா இந்த ரெண்டு லேயருமே காலியாயிருக்கு. தேர்ட் டிகிரி பேர்ன்னா இந்த மூணு லேயருமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்கின்னை வந்து என்ன பண்ணணும், எப்படி ரிகவர் பண்ணணும், ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணணுமா என்னன்றதை டிசைட் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். அடுத்தது வந்து
டாக்ஸிடெர்மி, டாக்ஸிடெர்மி இதுலேயும் டெர்மா இருக்குது. டெர்மானா ஸ்கின்னு, டாக்ஸினா டாக்ஸ் வரிப்பணமா, இல்லை நானும் அப்படி தான் நினச்சேன், அப்படி இல்லை. டாக்ஸஸ்ன்றது வந்து அரேஞ்ச்மெண்ட், அதாவது ஸ்கின்னை அரேஞ்ச் பண்ணுறது, பதப்படுத்துதல். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஈஜிப்டில் மம்மி இது மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி ஒரு வகையான பதப்படுத்தி அந்த தோலில் தோலுக்குள்ளார வந்து நல்லா காட்டன் இதெல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி அதை வந்து திருப்பி உயிரோடு இருக்கிற மாதிரியே ப்ராபப்ளி ஒரு மியூசியமில் வைப்பாங்க, இல்லைனா ஒரு வீட்டில் அதோடய தலையை, அதோட அனிமலோட தலையை ஸ்டஃப் பண்ணி அதை வந்து வேட்டையாடின ஒரு ஞாபகார்த்தமாக வீட்டில் மாட்டி வைப்பாங்க. அதுதான் வந்து டாக்ஸிடெர்மி. டாக்ஸிடெர்மிஸ்ட் அப்படின்றவர் அந்த வேலையை செய்கிறவர். ஸோ ஹியூமன்ஸை டாக்ஸிடெர்மி பண்ணுவாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கேள்வி வரலாம். அது மாதிரி பண்ணுவாங்களா என்னன்றதை வந்து நீங்களே தேடி பாருங்கள். அதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் யூடியூப்பில் இருக்குது. ஸோ த ஆர்ட் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஸ்டஃபிங் அண்ட் மவுண்டிங் த ஸ்கின்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் வித் லைஃப் லைக் எஃபெக்ட், அதுதான் வந்து டாக்ஸிடெர்மி. ஸோ இதை எந்த மாதிரி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம்? கண்டெம்ப்ரரி டாக்ஸிடெர்மி, கண்டெம்ப்ரரினா மாடர்ன், மாடர்ன் டாக்ஸிடெர்மி ஆர்டிஸ்ட். ஸோ டாக்ஸிடெர்மி ஆர்டிஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக டாக்ஸிடெர்மிஸ்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். பட் இவங்க வந்து இந்த ஆர்ட் சம்மந்தமாக வேலை செய்கிறாங்க. டாக்ஸிடெர்மி ஆர்டிஸ்ட், மேபி தே ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஈவெண்ட், ஏதோ ஒரு மியூசியம் ஆர் சம்திங்கில் அவங்க அதை எக்ஸிபிட் பண்ணுவாங்க. அடுத்த வார்த்தை வந்து பேக்கிடெர்ம், பேக்கஸ் அப்படின்னா திக்கு, பேக்கு பேக்டாக இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க, திக்கு. ஸோ தடித்த தோல் உள்ள விலங்கு, அதுதான் பேக்கிடெர்ம் டெர்ம். ஸோ அது வந்து எந்த மாதிரி அனிமல்ஸு, யானை, காண்டா மிருகம், நீர் யானை, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து தோல் வந்து பயங்கர தடியாக இருக்கும், அதான் வந்து பேக்கிடெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை வந்து டெர்மடைட்டிஸ், தோல் அலர்ச்சி. ஸோ இது வந்து ஒரு ஸ்கின் இன்ஃப்ளமேஷன், ஒரு அலர்ஜி. அது மாதிரி எனக்கு வந்து அலர்ஜி அப்படின்னு சொல்கிறது வந்து ஸ்கின் அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்றது வந்து ரொம்ப ஜென்ரல் டேர்ம். ஆக்சுவலாக என்ன அலர்ஜின்னு பார்க்குறதுக்கு வந்து நிறையா கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஸோ டெர்மடைட்டிஸ்ன்றது ரொம்ப ஜென்ரலைஸ்டு ஒரு டேர்மு, அதை அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ்வலாக அது அக்யூட் டெர்மடைட்டிஸா, க்ரானிக் டெர்மடைட்டிஸா, அது மாதிரி பல வகையான கிளாசிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க. யூஸ்வலாக ரெட் அண்ட் பெயின்ஃபுல் கண்டிஷன் ஆஃப் த ஸ்கின், இந்த மாதிரி இருந்தால் அது டெர்மடைட்டிஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன வார்த்தை பார்த்தோம்? எல்லா வார்த்தையுமே தோல் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் தான் பார்த்தோம். அதில் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்தோம், ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், எபிடெர்மிஸ் அப்படின்றது மேல் தோல், டெர்மிஸ்ன்றது தான் ஆக்சுவல் ஸ்கின், ஹைப்போடெர்மிஸ்ன்றது ஆக்சுவல் ஸ்கின்னுக்கு கீழே தோலுக்கு அடியில், அண்ட் சம் இன்ஜெக்ஷன்ஸ் பற்றியும் பார்த்தோம். இதுதான் அந்த எபிடெர்மிஸ், டெர்மிஸ், ஹைப்போடெர்மிஸ், இதான் மேல் தோல், இதான் தோல், இதான் வந்து தோலுக்கு அடியில். ஓகே, மூணு இதையும் பார்த்துட்டோம். அப்புறம் டாக்ஸிடெர்மின்னா பதப்படுத்துபவர், டாக்ஸிடெர்மிஸ்ட்னா பதப்படுத்துபவர், டாக்ஸிடெர்மின்றது பதப்படுத்துதல். அடுத்தது வந்து பேக்கிடெர்ம், தடித்த தோல் உள்ள விலங்கு. அடுத்தது வந்து டெர்மடைட்டிஸ்னா ஸ்கின் இன்ஃப்ளமேஷன், அலர்ஜி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுவரை எல்லோருக்கும் தேங்க்யூ, பை பை.